அப்பா, வெயில் பயங்கரமாக கொளுத்துது. ஆனால் பல வருஷங்கள் முன்னாடியே வெயில் அடிக்கிறதுல, முதல் முதல்ல அடிக்கிற வெயிலுக்கும் சில வருடங்கள் முன்னாடி அடிக்கிற வெயிலுக்கும் வருஷம் நல்லா சேஞ்சை நான் கண்டுபிடிச்சேன். என்ன இது, வேற மாதிரி வெயில் அடிக்குது. எப்பவுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து வந்தோம், அந்த வெயில் வேற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற வெயில் வந்து என்னமோ சுருன்னு கொளுத்துற மாதிரி அடிக்குதே, என்னமோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சேன்னு, வெயில் அதிகமாகுதுன்னு அதுன்னு இதுன்னு. நான் எந்த வருஷம் நான் வந்து இந்த மாதிரி வெயிலில் வித்தியாசம் இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு உன்னிப்பாக அதை வந்து நான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொன்றுத்தையும் இது மாதிரி வெயில் வந்தால் வெயில் நல்லா அடிக்கும், மழை வந்தால் நல்லா மழை அடிக்கும், வெள்ளம் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வருது. அந்த இதுலேருந்து கொஞ்சம் 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 வெயில் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக. இப்போ இந்த வருஷம் அடிக்கிற வெயிலுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து ஜாஸ்தியாச்சுன்னு தான் அர்த்தம். அப்போது நாட்டில் என்ன நடக்குது, வெள்ளம் அடிச்சுது. டிசம்பர் மாதம் 5-ஆம் தேதி 4-5-ஆம் தேதியில் வெள்ளம் நல்லா அடிச்சுது. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டாங்க எல்லாருமே. வெயில் காலம் இப்போ தொடங்கியிருக்கு. போன வருஷத்தை விட இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுக்கறது இதுவரையும் நடந்த இதுவே கிடையாது, இந்த தடவை நடந்துருச்சு. அப்போது வெயிலோடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தானே அர்த்தம். சில பேர் அந்த வெயிலில் சுருண்டு இறந்துட்டாங்கன்றாங்க, தாங்க முடியாமல். அப்போ தண்ணி கிடைக்காம அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க போல். தண்ணி குடிக்கணும், மோர் குடிக்கணும். இந்த வெயிலுக்கு இந்த நம்ம உடம்பு வெயில் இப்போ வந்ததுன்னா நீர் சத்து ரொம்ப உடம்புல இருக்கிற இது, நீர் சத்து குறைபாடு ஆனால் மனுஷனுக்கு பாதிப்பு வரும். அப்போ அந்த நீர் சத்து உடம்புக்குள்ளே கொடுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீரை நம்ம தண்ணியை வந்து குடிக்க வேண்டி இருக்குது. இல்லைன்னா ட்ரை ஆகி நமக்கே ஒரு மாதிரி சோர்வாகவும் வரும், நாக்கு வறண்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. தண்ணி அந்த அளவுக்கு முக்கியம் மனுஷனுக்கு. அதனால தான் ஒரு நல்ல தண்ணியை வந்து அரசு சும்மா அதுக்கு 1 ரூபா பேக்கெட்டை விற்றா நான் யோசித்தேன். தண்ணியை போய் பணம் கொடுத்து வாங்குறதா? நம்ம தண்ணியை நம்ம ஃப்ரீயாக நம்ம குடிக்கிற தண்ணி, தோட்டத்துலலாம் கிணத்துல தண்ணியை அதை குடிக்கிறது, கிணத்து தண்ணி தானே தோட்டத்துலலாம். நம்ம சிட்டிக்கு வந்துச்சு வந்தோன்னா இங்கே வந்து கார்பரேஷன் வாட்டரு. அப்போ கார்பரேஷன் வாட்டர் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற ஏரி குளம் குட்டை அதெல்லாம் வந்து தூர்வாரி நல்லா ஆழப்படுத்தி அகலப்படுத்தி நல்ல தண்ணியை வந்து கொள்ளளவு இதாகிற மாதிரி அதையெல்லாம் சரி பண்ணி சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தண்ணி வரணும். மக்களுக்கு தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாது. அது முக்கியமான அத்தியாவசியமான தேவை தண்ணி. இப்போ இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மனுஷன் சுருண்டு விழுந்தான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த நேரத்துக்கு நாக்கு வறண்டு போய் தண்ணி கிடைக்காம அவன் சுருண்டு அந்த வெயில் தாக்கம் உடம்ப இது பண்ணுது. அப்படி இருக்கிறவனுக்கு முதல்ல தண்ணி கொடுங்கன்றாங்க. வெளியில் எங்கேயாவது போனவனுக்கு ரொம்ப வெயில் நேரத்தில் போவோம், மற்ற நேரத்தில் போனால் இது மாதிரி கேப் ஏதாவது போட்டுன்னு போகணும், இது மாதிரி கேப் ஏதாவது போட்டுன்னு போகலாம், இது மாதிரியும் போட்டுன்னு போகலாம். 1008 கேப் வச்சிருக்கிறேன், பல விதமான கேப்புங்களை. இது மாதிரி கேப்பை போட்டுக்கிட்டு போகலாம். இல்லை கையில் வந்து கொடையை பிடிச்சின்னு போகிறவங்க கொடையை பிடிச்சின்னு போகலாம். கொடையை பிடிச்சின்னு போகிறதுக்கு கையில் வந்து நமக்கு அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி போனோமேனு நினச்சா இது மாதிரி கேப் போட்டுன்னு போகலாம். நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம் கேப் போட்டுக்கிட்டு, அது பாட்டுக்கு அது தலையில் இருக்கும். எதையாவது நம்மளை வந்து தலையை வந்து தலைக்கு பாதுகாப்புக்கு தான் தலைமுடி இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் வந்து மொட்டை அடிக்காதீங்க. முக்கியமாக தலைக்கு தலையை பாதுகாக்கிறதுக்கு தலைமுடி, அதை வந்து யாருமே இந்த வெயில் காலத்தில் மொட்டை அடிக்காதுங்க. மொட்டை அடித்தா அப்படியே தலையை வந்து அப்படியே சூடு பாதிக்கும். தலையை வந்து நம்ம தலைக்கு கூட எண்ணெய் போடணும். எண்ணெய் நல்லா நம்ம இது மாதிரி தலைக்கு வந்து கருப்பு பாருங்கள், ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இது எண்ணெய் தயார் பண்ணேன். இது வந்து எவ்வளோ கருப்பாக இருப்பாருங்க, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற எண்ணெயை நம்ம தலைமுடிக்கு போடும்போது தலைமுடி கருப்பாக தெரியும். இளநரைய கூட வந்து நரமுடி, சில பேருக்கு எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே தலைமுடி வெளுத்து போகுது.
அப்படி இருக்கும்போது அந்த நரை முடி கூட வந்து கருமையாக மாறும். இது என்ன? இது நல்ல தேங்காய், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு முக்கியமான நமக்கு தேவையானது என்னது? முழு நெல்லிக்காய். முழு நெல்லிக்காவுடைய நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நெல்லி முள்ளின்னு, காஞ்ச முழு நெல்லிக்காவை அவ்வளோவில் வச்சுருப்பாங்க, ஒரு பேக்கெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நல்லா அந்த பார்க்கும்போதே கருப்பாக இருக்கும், நல்லா காய வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ நெல்லிக்காய் பொடி நமக்கு கிடைச்சிடுது, நெல்லி முள்ளி. அது வந்து முழு நெல்லிக்காவுடைய இது, அந்த பொடி ரொம்ப முக்கியம். அது கருப்பாகவே இருக்குது பாருங்கள், நம்ம கையில் நம்ம அது கட் பண்ணும்போது கூட கையெல்லாம் கருப்பாயிடும், அந்த அளவுக்கு கருமையை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். இது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு அந்த அது வந்து நல்ல குளிர்ச்சி, விட்டமின் சி தான் அது. அதனால் அது வந்து நீங்கள் எண்ணெய் நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு தலைக்கு நல்லா எண்ணெய் இங்கெல்லாம் போடணும், நல்லா உள்ளுக்கெல்லாம் போட்டு நல்லா இப்படி 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 மாலிஷ் பண்ணணும், மசாஜ் பண்ணணும். அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா தலைமுடி வெளுக்கிற முடி கூட கருப்பாக மாறிடும். எவ்வளோ பேர் எல்லாம் வெளுத்து முடிகளாக இருக்கிறாங்க, சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் இது, அவங்களுக்கெல்லாம் முடி கருத்துடும், பர்மனெண்ட்டாக கருத்துடும். டை கீயெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. டையை போட்டு ரஜினிகாந்துக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு, அவரே சொல்கிறாரு நான் டையை யூஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்டைலர்ஸ் அப்படி இப்போ இங்கே இப்படி ஸ்டைல் அடித்து பண்ணதுக்கு இங்கே முடியே இல்லாமல் போயிடுச்சு. என்னது காரணம்? டை தான். அது இயற்கை முறையில் நான் டை இப்போ போன வீடியோ போட்டேன்னு என்னன்னு தெரியல. டையை இயற்கை முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். முழு நெல்லிக்காவும் கரசலாங்கண்ணி மருதாணி இந்த இதெல்லாம் பொடிங்கள்லாம் ஒன்று சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தலைக்கு போட்டு அப்படியே ஒரு 45 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா அதுக்கப்புறம் குளித்தா ஷாம்பு ஃபஸ்ட்டு டே அது போட்ட அன்றைக்கி மட்டும் ஷாம்பு போடாமல் குளிக்கணும், அதுக்கு அடுத்த நாள் ஷாம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேண்டியது தான். அப்போது டையை இயற்கை டை ஆகிப்போகுது, இயற்கை முறையில் நம்மளே தயார் பண்ணிக்கலாம். இயற்கையான எண்ணெய் ஹேர் ஆயில், இதுவும் தலைமுடியை கருப்பாக வச்சிருக்கிற ஆயில். பாருங்கள் முடி எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது நம்ம இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற எண்ணெயை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணால் முடி கருப்பாக தான் தெரியும். அதையே வெள்ளையாக இருக்கிற முடி இளநரை வந்து நமக்கு அப்பப்போ டெய்லி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே கலரை சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறமா அது பர்மனெண்ட்டு சொல்யூஷன் தான் இது நல்லா. ஏன்னா இயற்கை முறையில் இருக்கிறது எதுவுமே நிரந்தரமானது, சும்மா செயற்கையாக இருக்கிறதெல்லாம் அந்த நேரத்துக்கு அப்படி அடக்கி அடக்கி வைக்கக்கூடியது. இப்போது தலை கூட ஷாம்பு யூஸ் பண்ணக்கூட, ஷாம்பு கூட கெமிக்கல்னு சொல்லியாச்சு. அதனால் வந்து இது மாதிரி இது குங்குங்காய், இது குங்குங்கொட்டை, இது வந்து வெள்ளி கொலுசாக இருந்தாலும் அப்புறம் கோல்டு தங்கம் இதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இடித்து உள்ளே இருக்கிற கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை எடுத்து போட்டு நல்லா இடிச்சிட்டு மொத்தம் அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுடணும். அதை வந்து சுடு தண்ணியில் இதை ஊற போடணும், கொஞ்சம் நேரம் நல்லா ஊற போட்டு நல்லா பிசைஞ்சோன்னா பிசைய 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 நொர வரும், ஷாம்பு மாதிரி நொர வரும். இது இயற்கை முறையில் நமக்கு வந்து தலைக்கு குளிர்ச்சி. இது குங்குங்க இதை வந்து நல்லா அதுவும் உள்ளெல்லாம் அழுக்கிருந்து சில பேருக்கு பொடுகு அதெல்லாம் வருது இல்லை, இதை யூஸ் பண்ணோன்னா அப்படியே சுத்தமாக க்ளீன் ஆகிடும். 2 தடவை 3 தடவை நல்லா இது பண்ணி தலைக்கு அந்த நுரையை போட்டு இது பண்ணோம், திரும்பவும் இதை நல்லா இது பிசையணும். அப்போ வந்து திரும்பி இது நல்லா தொக்கா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் மொத்தம் போகிற அளவுக்கு பிசைஞ்சி பிசைஞ்சி அது இருக்கிறதெல்லாம் தலைக்கு போட்டு நல்லா குளித்தோன்னா நல்லா குளிர்ச்சி நல்லா சுத்தமாகவும் பொடுகு இருக்காது, பெயின் இருக்காது. தலம் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது. ஷாம்புலாம் யூஸ் பண்ணிங்கன்னா தலைமுடி கொட்டி போயிடும். அதே மாதிரி கெமிக்கல் ஹேர் டையும் யூஸ் பண்ணாதீங்க, கேன்சரே வருன்றாங்க அது. அதனால் நான் சொன்ன மாதிரி இயற்கை டையை தயார் பண்ணிக்கணும், நீங்களே தயார் பண்ணிக்கிட்டு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கை முறையில் எண்ணெய் இது தலைமுடியே கருப்பாக தெரியும். அதனால் இதை ஆம்பளையும் பொம்பளையும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஹேர் ஆயில். அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்ல இந்த என்னென்ன யூஸ் பண்ணணும் என்னன்ட்டு, அது தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. ஆனால் நான் எண்ணெய் போடுறது நல்லா இது நீங்கள் போடாமல் வெறும் தேங்காய் எண்ணெயை போட்டால் கூட சரி, ஒரு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை கூட தலைக்கு போட்டு இப்படி 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 மொத்தம் ஃபுல்லாக மாலிஷ் பண்ணணும். க்ளீனாக மாலிஷ் பண்ணும்போது தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தலைமுடி கொட்டாது, முடி நல்லா வளரும், உங்களுக்கு மூளைக்கும் நல்லா இதாகும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும், வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடலாம்.
வெள்ளரிக்காய் ஒரு டைம்ல சீப்பா இருந்தது, அப்ப யாருமே சாப்பிட மாட்டாங்க. வெள்ளரிக்காயில நல்ல நீர் சத்து நிறைய இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு, வெள்ளரிக்காயில நிறைய குணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட். அது ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறதுனால இது வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட வெள்ளரிக்காய் நல்லது. அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளரிக்காய் இப்போ வெயில் காலத்தில் நல்லா சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா அது விஷயம் சொன்னதுக்கப்புறமா தான் விலை ஏறி போச்சு. சீப்பாக இருந்த வெள்ளரிக்காய் இப்போ பயங்கர காஸ்ட்லி. ஒரு ஒரு வெள்ளரிக்காய் வாங்குறதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. வெள்ளரிக்காய் விலை நல்லா கூட்டிட்டாங்க. எதெல்லாம் நல்லது நல்லது சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமோ, வாய் திறந்து சொல்கிறது எல்லா பொருளும் விலை கூடி போச்சு. இப்ப வெளியில வாய் திறந்து சொல்லணும்னா யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதனால மக்களுக்கு நம்ம சொன்னது எல்லாமே விலை கூடி போச்சு. நல்லது நல்லது சொல்றதெல்லாம் இந்த ஹேர் ஆயில்ல வந்து இது கூட போட்டுக்கலாம். செம்பருத்தி பூவுடைய பவுடர், கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க இதையும் யூஸ் பண்ணலாம். கருஞ்சீரகம் பொடி விற்கிது, இது வந்து செம்பருத்தி பூவுடைய இது. இதெல்லாம் சேர்த்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, மருதாணி பொடி, கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி, தலைமுடியை கொட்டாது. எடுத்து அது வந்து நீங்கள் பொடி தயார் பண்ணிங்கன்னு சாப்பிட சொல்கிறாங்க. கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டா தலைமுடி கூட கொட்டாது. டெய்லி ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த பொடியை போட்டுட்டு சாப்பிடுங்கன்றாங்க. அந்த மாதிரி தயார் பண்ணிங்கன்னு கருவேப்பிலையை அந்த மாதிரியாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு செஞ்சுக்கலாம்னா கூட பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தலைக்கு நல்லா யூஸ் பண்ணணும். இது நல்லது. எங்கே பார்த்தாலும் நாட்டில் இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் ஒவ்வொரு வீடியோவும் போய் சில பார்த்தேன். துபாய் ஓஹோன்னு இருந்த துபாய், யார் பார்த்தாலும் துபாய்க்கு பழைக்கிறதுக்கு ஓடுறது. அங்கே வந்து துபாயை வந்து நமக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, பாலைவனத்தில் இதில் இருந்து சவுதி அரேபியாவிலேருந்து மொத்தம் அந்த பாலைவனமாக இருக்கும்ல, அதெல்லாம் வெள்ளை காடாயிடுச்சு. மாடுங்க பாவம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வழி இல்லாமல் ஜம்ப் பண்ணுறதுக்கு என்னம்மா தண்ணியில் அடிச்சுக்கின்னு போதுங்க. அந்த மாதிரி அந்த அந்த வெள்ளத்தில் அந்த காருங்க ஈருங்கெல்லாம் அடிச்சுக்கின்னு போகிறது என்ன மாதிரி வெள்ளம். அப்படி துபாயில் இதுவரையும் வரலாறு காணாத இதுவாக 100 வருடங்கள் மேலே ஆகிப்போச்சான் இது மாதிரி வந்து. அது இன்னமும் மழை வர்றதுக்காக அதனால் அந்த இது இயற்கை செயற்கையாக தயார் பண்ணி மழை வர்றதுக்கு கண்டுபிடிச்சாங்கல்ல, அது இன்னமும் இவங்க வந்து அது தயார் அந்த செயற்கையாக மழை வர்றதுக்காக பண்ணது. ஒரு தடவைக்கு 2-3 தடவை இன்னமும் அப்ளை பண்ண மாதிரியும் அதனால தான் அது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்க அப்படி சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் மூடி மறைக்கிறாங்க என்ன இதுன்ட்டு. ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா திடீர்னு இந்த அளவுக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயங்கரமான வெள்ளக்காடாக இருக்குல்ல, ரொம்ப மோசமாக அடிச்சிடுச்ச. இப்போ அந்த நாடுக்கு அது மொத்தமாகவே அதனுடைய உரு குலைஞ்சி போச்சு. எப்படிப்பட்ட இது, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கும், எவ்வளோ பேர் காரங்கள்லாம் அடிச்சுக்கின்னு போயிடுச்சு. மொத்தமாகவே நாடே இதாகி போச்சே, அது எவ்வளோ நஷ்டமாயிட்டு இருக்கும். இன்னும் ஜப்பானில் ஜெர்மனியில் ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான வெள்ளம் அடிக்கிறது, காற்று சுழலுது. ஒரு ஒரு தேசத்தில் சுழண்டு 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 காற்று அப்படியே ஜீயர் மேலே போயிட்டு அங்கே இருந்து அடிக்கிற காற்றுக்கு பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிற மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே போய் இதாகி நடந்து போகிறாங்க, அவங்களும் அடிச்சுக்கின்னு போயிடுது. அவங்க தவழ்ந்து 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 போகிறாங்க, தவழ்ந்து போகிறதே இப்படி சரக்குன்னு போகுது. ஆ கார் இப்படி ஓட்டின்னு போகிறவங்களுக்கு இந்த அடிக்கிற காற்றுக்கு காரு போயிட்டு இடிக்குது. அப்படி நாட்டில் நடக்கிறதெல்லாம் தாறு மாற நடக்குது. ஜப்பானில் அப்படி நடக்குது, ஜெர்மனியில் அப்படி நடந்துச்சு, இது அமெரிக்காலேயும் அடிச்சுது பயங்கரமான வெள்ளம், துபாய் உருக்குலைஞ்சி போச்சு. இப்படி எல்லா நாடுகளும் இப்போ 2-3 நாள் முன்னாடி ஒரு ஊரில் ஐஸ் கட்டி, அதுக்கு முன்னாடியே போட்டால் ஒரு வேறு ஊரில் ஐஸ் கட்டி விழுந்தது. அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு ஐஸ் கட்டிங்க, கொஞ்சம் சின்ன சின்ன இது ஐஸ் கட்டி இப்படி இப்படி இருந்தது. அதை ஒரு இடத்துல பிடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி எவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி
மேல இருந்து தப்பு 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 தப்புன்னு அந்த ஐஸ் கட்டி விழுந்து அந்த கார் மேல ஐஸ் கட்டி விழுந்து கார் அந்த கண்ணாடி எல்லாம் முன் கண்ணாடி எல்லாம் மொத்தம் உடஞ்சி போச்சு. ஐஸ் கட்டிட்டு பாக்குறதுக்காக இப்படி பண்ணியிருப்பான் போல. அவன் மூஞ்சி மேல விழுந்து இந்த இடத்துல இவ்வளோ குண்டா வீங்கி போச்சு அந்த இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி. அந்த வீடியோ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்படி என்ன நடக்குது அப்போ நாட்டில்? மேலே இருந்து வர வேண்டிய மழை வந்து மழை துளி பனித்துளின்ற மாதிரி மெலிஸ் மெலிஸ் மெலிஸாக வரது வர வேண்டியது. இவ்வளோ இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்தா மனுஷன் நடக்கிற நேரத்தில் நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே விழுந்தா அவன் என்ன ஆவான்? இங்கே விழுந்ததுக்கு அவன் இங்கே இவ்வளோ வீங்கி போச்சு, இவ்வளோ பெரிய இதுவாக வீங்கி போச்சு முஞ்சில அவன் வேதனையோடு இப்படி பார்க்கணும். அப்படி காற்று சுழண்டு அடிக்குது, அங்கேருந்து எல்லாமே இதாகி போகுது. மழை இஷ்டத்துக்கு பெய்யுது, உருக்குலைஞ்சி போகுது நாடு. ஐஸ் கட்டியாக மேலே இருந்து கொட்டுது, அது ஐஸ் கட்டி இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டிங்களாக விழுது, அது வந்து டேமேஜ் ஆகி போகுது. பில்டிங்கு இப்படி பில்டிங்கில் அந்த இதில் நிலநடுக்கம், நிலநடுக்கத்தினால ரோடு பிளக்குது, பெரிய இது காட்டினாங்க. இதில் வந்து மேலே இருந்து அப்படியே அந்த இது அப்படியே இதாகி போகுது. அங்கே வண்டி மேலே இருந்துச்சுக்க அந்த வண்டி கீழே இருக்கிற வண்டி அதெல்லாம் சேர்த்து அப்படியே விழுது. பில்டிங்கு பெரிய பெரிய பில்டிங் விடு, ஐயோ கத்துறான் அந்த பில்டிங் ஓனராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதுவும் இதாகுது. நிலநடுக்கத்தில் நிலநடுக்கம் அப்பப்போ அதெல்லாம் வெளிநாடுங்களே கொஞ்சம் கொஞ்சம் வருமா, ஓரளவுக்கு நிலநடுக்கம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படியே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவே பெரிய அளவில் வரும்போது என்ன ஆகுது? ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது இல்லை. அப்போ நாட்டில் இதையெல்லாம் ஏற்படுதுன்னா இதையெல்லாம் தடுக்க முடியுதா? தடுக்க முடியல இல்லை. ஆனால் நிலாவுக்கு அனுப்புகிறான் இல்லை, நம்ம தேசத்தை விட்டான், அவங்கவுங்க வாழற நாட்டில் அதை மக்களை காப்பாற்றிக்கணும். இதுவரையும் வளர்ச்சி வளர்ச்சியும் செஞ்ச எல்லாத்தையுமே செலவு பண்ணி பண்ணது தானே, எதுவாக இருந்தாலும். அவன் வெளிநாட்டுக்கார பண்ணாலும் சரி, நம்ம நாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பணத்தை செலவு பண்ணி அவன் வளர்ச்சிகளை உருவாக்கியிருக்கான். அப்போ அந்த பணம் அவன் கடனாளி நாடாக இருந்தாலும், கடன் வாங்கி 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 இங்கே கொட்டி அதை வந்து வளர்ச்சின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அந்த கடனையும் தீர்க்க வேண்டியிருக்கு, இதை காப்பாற்றிக்க வேண்டியதும் இருக்குது. காப்பாற்றிக்கலாம், அங்கே இருக்கிற கடனும் அப்படி நிற்கும், இந்த இது இன்னும் நஷ்டத்தில் போயிடும். அப்போ ரெண்டுத்தையுமே அவன் வந்து இது பண்ணி தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? இருக்கிற வளர்ச்சி போதும், இதுவரையும் செஞ்ச வளர்ச்சி போதும் நாட்டுக்கு, இனிமே வளர்ச்சி வளர்ச்சின்னு அனாவசியமா நம்ம செலவு பண்ணாம நாட்டு மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் என்னவோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணலாம். நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்னா ஏரி குளம் குட்டை இதெல்லாம் வந்து தூர் வரணும், அங்க இருக்கிற முள் புதர்களையும் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தணும். வேலுகத்தா முள்ளிருந்து நிரம்பி இருக்கு, அதுவும் சில பேரெல்லாம் அதையே மடக்கி போட்டுக்கிட்டு, ஏன்னா விலை ஏறிக்கிட்டே இப்போ நாளுக்கு நாள் பூமியோடைய விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணை நிரப்பிக்கின்னு அதெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கு வேலைங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஏரிகளையும் குளங்களையும் அது நல்லா சுற்றி இருக்கிற அதையும் நல்லா பலப்படுத்தணும். இதையெல்லாம் செய்ய வேண்டியது எப்போ செய்யணும்? ஜூன் மாதம் மழை வரத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் செஞ்சு முடிச்சாகணும். ஜூன் மாதத்தில் மழை வரும், இப்போவே நம்ம நிறைய பில்டிங்ஸ்க்கெல்லாம் அவங்கவுங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ செஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இப்போ செஞ்சுக்கிறாங்க? வெயில் காலத்துலலாம் நம்ம செஞ்சிட்டோன்னா மழை காலத்தில் நம்ம இது மாதிரி ஒர்க்கை வேலையெல்லாம் செய்ய முடியாது. அந்த இப்போ பண்ணுறாங்க, எல்லாம் நிறைய வீடுங்களுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. அப்போ நாட்டு மக்களுக்கு ஏரி குளம் குட்டை இதில் இருக்கிற தண்ணியை தேக்கிறதுக்கு வேணுமா வேணாவா? மழை வேற என்ன சொல்கிறாங்க, இந்த வெயில் இப்போ அடிக்குது, எவ்வளவுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குமோ அதே மாதிரி இந்த வருஷம் மழையும் நல்லா வரும், வெள்ளம் வரும்ன்றான் ரமணன்னு வானிலை ஆராய்ச்சியாளர். அவர் ரமணன்னு பேட்டி கொடுக்குறாரு.
வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை போல் இந்த 2024 வெள்ள பாதிப்பும் அதிகமாக இருக்கும். அதையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்றது. அப்போ வெள்ள பாதிப்பு அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும்? மழை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏரி, குளம், குட்டை இதில் இருக்கிற எல்லாத்தையும் தூர்வாரி, அதில் இருக்கிற முள் புதர்களையும் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி, முழுக்கு வேலுக்கத்தா முள்ளேருந்து இருக்குது எக்கச்சக்கமாக, எங்கே பார்த்தா அதை வந்து விஸ்தாரமாக்கணும். நான் பார்க்குறது என் கண்ணு முன்னாடி இருக்குது, அதெல்லாம் பார்த்து 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 வேதனைப்படுவேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊருக்கு எங்கே போகும்போது இந்த ஏரி குளம் இதில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது, இப்போ வைகை ஆறு ஒரு ஆறு போட்டான், அதில் எல்லாம் ஃபுல்லாக மண்டி கிடக்குது, இதெல்லாம் நிரம்பி இருக்குது, இதை என்ன இப்படி பண்ணியிருக்கிறாங்களே, நீர் அப்புறமா நீர் எங்கேருந்து தக்க வைக்க முடியும்? அதை எத்தனை பேர் அமைச்சர்கள் பா, ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைச்சர்களை எம்எல்ஏ என்னென்ன யார் யார் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அதை அதுக்கு வச்சிருக்கிறது என்ன பண்ணுறாங்க அவங்க, இதையெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? நான் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், யாருமே இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த எலெக்ஷன் வர மாதிரி முன்னாடி வந்து நல்லா மேடையிலலாம் கூக்குரலிட்டாங்களேப்பா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் கப்சி பண்ணி வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, யாருமே காணோம், எல்லாம் என்ன ஆனாலுமே தெரியல. இப்போ 4ஆம் தேதி ஜூன் மாதம் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு, அன்னைக்கு எல்லாரும் அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்க்கணுமே ஒவ்வொருத்தரும், இது அன்னைக்கு அவங்களுடைய அவங்கள ஆதரிப்போரெல்லாம் அந்த அந்த இடத்துல போய் சேர்ந்துக்குவாங்க அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு, அன்னைக்கு தான் தெரியுவாங்க போல். எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க, ஆளுங்க எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம வந்து நம்மளை நாம் இந்த வெயிலில் இருந்து முதல்ல நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. வெயிலில் வெளியில் போகாதீங்க, காலையில் போனால் ஒரு 10-15 மணிக்கு வந்துடுங்க. வேலைக்கு போனீங்கன்னா உள்ளேயே இருந்துட்டு ஈவினிங்கு வெயில் தணிஞ்சதுக்கப்புறமா வாங்க. கொடை உங்களுக்கு தேவையான இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க, நல்லா தண்ணி நல்லா குடிங்க, அதே மாதிரி நல்லா பழ ஜூஸுங்க, ஃப்ரூட்ஸு நல்லா வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா மோர் நல்லது உடம்புக்கு, மோர் சாப்பிடுங்க குடிங்க, நல்லா எலுமிச்சம் பழம் ஜூஸு, நல்லா அந்த சப்ஜா விதைய போட்டு, சப்ஜா விதையும் பாதாம் பீஸ்னும் ஊறப்போட்டுடுங்க, ஊறப்போட்டால் நல்லா அப்படி பம்மனு உப்பிடும், உப்பினதுக்கப்புறமா எலுமிச்சம் பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டு பனங்கற்கண்டு இல்லை பனை வெள்ளம் இது மாதிரி போட்டுக்க, அதெல்லாம் குளிர்ச்சியானது, அது நல்லா உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக தாக்கு பிடிக்கும். ஜூன் மாதம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிலெல்லாம் தணிஞ்சிடும், அதுக்கப்புறமா ஒரு மழை வேற வரும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி இல்லைன்னா 21ஆம் தேதிக்கெல்லாம் ஒரு மழை கண்டிப்பாக வர வேண்டிய மழை வரும். அது வந்து இந்த வெயில் இதோட போயிடுச்சுன்ட்டு தான் அந்த மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மழை வந்து விட்டு விட்டு வரும், வெயில் அடிக்கும் மழை வரும், வெயில் அடிக்கும் மழை வரும், அது மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேலே தொடங்கிடும். அதுக்குள்ளே அரசு வந்து செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சாகணும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரையும் யாரும் எதுவும் தொடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் எதுவும் என்ன செய்வாங்க என்ன ஏதுன்ட்டு அப்போ தான் தெரியும்.